ஹலோ காய்ஸ், நான் உமைர் ரில்வான். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், சில வேளை ஒரு ஹாஸ்டலில் தங்கி நம்ம படிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லைனா எங்கேயாவது ஒர்க் பண்ணுறவங்களா ஹாஸ்டல்ஸ் மாதிரி இடத்துல தங்கி ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லைனா வீட்டில் கூட இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லையும் பல நேரங்களில் நமக்கு நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் சரியாக காயப்படுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கான சரியான இடம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியானவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான, ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குது, நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க முதல்ல நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மல்டி ஃபங்க்ஷனல் க்ளோத் ஹேங்கர். முதல்ல நாம் இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா இதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை முழுமையாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் முக்கியமான ஒரு ரொம்ப ஈஸியான விடை என்னென்னா, இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருந்தால் போதும், நமக்கு தொங்க விடுறதுக்கு ஒரு ஸ்பேஸும், ஏதாச்சும் ஒரு சின்னதாக இந்த மாதிரியான இடத்துல தொங்க விடுறதுக்கும், அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு 4-8 ஹேங்கர்ஸ் இருக்குது. 8 வகையான நமக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ட்ரௌசர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா டிஷர்ட்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் நமக்கு 8 ட்ரெஸ்ஸை இதில் நம்ம ஈஸியாக தொங்க போட்டு காய போட்டுருக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் ரெண்டு சின்ன பிளேஸ் இருக்கும், இந்த மாதிரி நம்ம ஓகே இந்த மாதிரி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகே, இதே மாதிரி நாம் இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை ஜஸ்ட் நாம் இந்த மாதிரி அடுத்த பக்கம் திருப்பிட்டோம்னா நமக்கு தேவையான மாதிரி 8 வகையான ட்ரெஸ் இதெல்லாம் காய போட்டுக்கலாம். இந்த மிடில்லையும் நமக்கு இந்த மாதிரி தேவையான சாக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பின் பண்ணி காய போடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், என்னென்னா சின்ன ஒரு ஸ்பேஸ், நமக்கு சின்ன ஒரு ஸ்பேஸ், இந்த பக்கத்தில் நாம் இதை ஒரு குழுவி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு இடம் கிடச்சா மட்டும் போதும், அந்த சின்ன ஸ்பேஸில் நமக்கு இதை வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம முடிஞ்சதுக்கப்புறமா ஜஸ்ட் இது இந்த மாதிரி மூடி அதே இடத்துல இந்த மாதிரி நமக்கு வேணால் தொங்க போட்டுடலாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா ரிமூவ் பண்ணியும் வச்சிடலாம். இது எல்லாம் முழுமையாக ரிமூவ் பண்ணி அப்படியே சின்ன பக்ஸ் உண்டுலேயே போட்டு வச்சிடலாம். அதை விட இந்த மாதிரி ஜஸ்ட் மடித்து இந்த மாதிரி தொங்க போட்டு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஃபங்க்ஷனல் க்ளோத் ஹேங்கரை நம்ம முழுமையாக அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது, என்ன வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே பார்த்துட்டோம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராடக்ட், நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, அப்படியே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நமக்கு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அதில் நம்ம ட்ரெஸ் எல்லாம் காய போடலாம். ஸோ இது பல பேருக்கு உண்மையாகவே நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் நீங்கள் என்னோட சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.